மார்னிங் சில்ட்ரன், பாடம் மூன்று, இயல் ஒன்று, வளர்த்தமிழ் பாடத்தில் பகுதி மூன்றாம் பகுதியை பார்க்கிறோம். இந்த பாடத்தை மூன்றாக பிரித்து நடத்துகிறேன். இப்போ இந்த பக்கம் 11, புதுமை மொழி. தமிழ் மொழி வந்து புதுமை மொழி என்று சொல்கிறாங்க. எப்படின்னா, புதுசாக பழமை கலந்திருந்தாலும் புதுசாக எது வந்தாலும் அதையும் என்ன செய்யுது, ஏற்றுக்கொள்கிறது, புதுசையும் சேர்த்துக்கிட்டே இருக்கும் நம் தமிழ் மொழி. அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ் புதிய புதிய கலை சொற்கள் உருவாகி வருகின்றன. வந்து இன்டர்நெட், இணையம், ஃபேஸ்புக் முகநூல், வாட்ஸ்அப் புலனம், வாய்ஸ் சர்ச், குரல் தேடல், சர்ச் தேடுபொறி ஆப், செயலி, டச் ஸ்க்ரீன், அது வந்து என்னதுப்பா, தொடுதிரை. இத்தனை சொற்களுக்கு புதிய கலை சொற்கள் உருவாகியிருக்கிறது. அதுதான் புதுமை மொழி என்று என்ன செய்கிறோம், தமிழ் மொழியை சொல்கிறோம். அப்புறம் பாருங்கள், ஊடகங்கள், சமூக ஊடகங்களிலும் என்ன செய்து சிறந்து விளங்குகிறது. செய்தித்தாள், தொலைக்காட்சி போன்றவற்றிலும் நம்ம தமிழ் மொழி வந்து நல்ல பயன்படுத்தத்தக்கத மொழியாக விளங்குகிறது. அறிவியல் தொழில்நுட்ப மொழி தலைப்பாருங்க. அறிவியல் தொழில்நுட்ப மொழி என்று பார்க்கும்போது நம்முடைய எழுத்து வந்து, நாம் எழுதக்கூடிய எழுத்து அறிவியல் தொழில்நுட்ப நோக்கி இருந்து கொண்டே இருக்கு. தமிழ் வரி வடிவ எழுத்துகள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவையாக உள்ளன. அதாவது, மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ப நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன. நம்பர் பாருங்கள், தமிழ் எண்களை பார்ப்போமா. இப்போ நம்பர் வந்து நமக்கு வந்து 1-10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தமிழ் எண்கள் பார்ப்போமா. அது நம்ம மறக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலாம், ஒரு வார்த்தைகளை சொல்கிறேன், அதிக படித்து வச்சுக்கோங்க. கடுகு, உளுந்து, நனைச்சு, சமைச்சு, ருசிச்சு சாப்பிடு என்று அம்மா கூறியதை கண்டேன். இந்த சின்ன ஷார்ட்கட் மூலமாக என்ன செய்யலாம் மனப்பாடமாக பண்ணி வைக்கலாம். கடுகு, உளுந்து, நனைச்சு, சமைச்சு, ருசிச்சு சாப்பிடு என்று அம்மா கூறியதை கண்டேன். இது எல்லாம் தமிழ் எழுத்துகள். நம்ம மூத்த மொழியால் தமிழ் கணினி, இணையம் போன்றவற்றில் பயன்படுத்தத்த வகையில் புது மொழியாகவும் திகழ்கிறது. அப்புறம் பார்ப்போம், அடுத்த பக்கத்தை பாருங்க. நம்ம வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் வந்து 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருந்து கொண்டே இருக்கு. நம்ம தமிழ் சொற்கள் பாருங்க. பார்ப்போம், வேளாண்மை, உழவர், பாம்பு, வெள்ளம், முதலை, கோடை, உலகம், மருந்து, ஊர், அன்பு, உயிர், மகிழ்ச்சி, மீன், புகழ், அரசு, செய், செல், பார், ஒளி, முடி. இந்த வார்த்தைகள் நூல்கள் பாருங்க. திருக்குறள், கலித்தொகை, நற்றிணை, குறுந்தொகை, பயிற்றுப்பத்து, குறுந்தொகை, அகநானூறு, தொல்காப்பியம், கல்வியாக்கம், திருமுருகாற்றுப்படை, அகநானூறு, திருக்குறள், தொல்காப்பியம், அகத்திணையியல், தொல்காப்பியம், கலவியல், திருக்குறள், தொல்காப்பியம், கலவியாக்கம், திருக்குறள், தொல்காப்பியம், கற்பியல், திருக்குறள், குறுந்தொகை, தொல்காப்பியம், ஏற்றுமையியல், திருக்குறள், குறுந்தொகை, தொல்காப்பியம், புறத்திணையியல், பெருமாநாற்றுப்படை, தொல்காப்பியம், கலவியாக்கம், தொல்காப்பியம், வினையியல். இந்த நூல்களில் 181வது திருக்குறள் அப்படி போட்டிருக்காங்களா, அந்த அப்போ நம்பர்லாம் போட்டிருக்காங்க. இல்லை என்ன செய்ய, இந்த வார்த்தைகள்லாம் அந்த 2000 ஆண்டு முன்னாடி இந்த தமிழ் சொற்கள் வந்திருக்கு. சரிங்க, இந்த பாடத்தை என்ன செய்யணும், படித்து வாசித்து பாருங்கோ, மிஸ்டேக்லாம் படிங்கோ, படித்து அந்த முக்கியமான வார்த்தைகள் என்ன செய்யணும் குறிப்பிட்டு எழுதி பாருங்கோ. வாசிக்கும் போது தெரியணும்பா, நீங்கள் 6வது படிக்கிறீங்க, கட்டாயமாக நமக்கு வந்து வாசிப்பயிற்சி வேணும். ஒரு நாளைக்கு ஒரு புத்தகத்தை வந்து அரை மணி நேரமாக படிக்க பழகணும். தேங்க்யூ சில்ட்ரன்.